இந்த உலகத்திலே வருகின்ற கஷ்டங்களை நம்மளால் தடர்க்க முடியாது. அலைகள் வந்து கொண்டே இருக்கும் கடல்ல, யாராவது அலைகளை எனக்கு பயம் என்று, அலைகளை நம்மளால் தடர்க்க முடியுமா? வருது, வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டால் எவ்வளோ பெரிய அலை வந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அலைகளை தளர்க்க முடியாது, கஷ்டங்கள் வரும். ஆனால் அந்த கஷ்டம் சுகமாக ஏற்றுக்கணும். அது எப்படி, அது பார்க்கணும். கஷ்டத்தில் இருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம் என்று நம்ம எல்லோரும் யோசிக்கிறோம். அந்த கஷ்டம் நம்மளுக்கு சுகமாக இருக்கணும் என்று நம்ம நினைக்கிறதில்ல. அதுக்கு தான் குந்தி மாராணிக்கு ஒரு இது கொடுத்துட்டார், ஒரு எக்ஸாம்பிள். கிருஷ்ணா உன்னை பார்த்து கொண்டே இருந்தால் கஷ்டம் கூட சுகமாகிவிடும். கஷ்டம் கூட, நீ பண்ணுற காரியம் அது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறது. அந்த காரியத்தில் நீ கிருஷ்ணன் நினச்சிட்டு, கிருஷ்ணா உனக்காக நான் பண்ணுகிறேன் என்றபோது கஷ்டம் கூட சுகமாக இருக்கும். எல்லோருக்கும் சொல்லி காட்டுவதற்கு நன்றாக இருக்கும். ஏன் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கணும். அர்ஜுனனை திட்டார், எங்கிருந்து உனக்கு வந்தது இந்த மாதிரி புத்தி? இது அர்ஜுனனுக்கு கேட்க வேண்டிய இதா இது அவருக்கு, இல்லையா? இருந்தாலும் கிருஷ்ணருக்காக அந்த நிலைமை கூட அவர் ஏற்றிக்கொண்டார் நம்மளுக்கு பாடங்கள் சொல்லி கொடுக்கறதுக்காக. அதனால நம்ம கிருஷ்ணனை கேலி, சாரி அர்ஜுனனை கேலி பண்ணக்கூடாது. துரியோதனன் ஒரு முட்டால் ஆகும், புத்தி இல்லாத மனிதனாகும், நல்ல கெட்டவனாகவும் கிருஷ்ணா அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தார். அந்த மாதிரி இருக்கணும்ட்டு நம்ம, அதனால துரியோதனன் நம்ம வெறுக்கக்கூடாது. கிருஷ்ணாவுடைய ஆணைமையில் அவர் அந்த மாதிரி பண்ணி கொண்டிருக்கின்றார். அவரில் இருந்து பாடங்கள் கற்றுக்கலாம், அர்ஜுனில் இருந்து பாடங்கள் கற்றுக்கலாம், இல்லையா? அர்ஜுனில் இருந்து என்ன பண்ணணுமோ அது கற்றுக்கணும், துரியோதனில் இருந்து எது பண்ணக்கூடாது. டூ டோன்ட், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. அதனாலே ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நம்ம பாடங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதனால் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாலும் சுலபமாக இருக்கின்ற காரியங்கள் கூட நம்மளால் பண்ண முடியாது. எப்ப யசோதம்மா நின்றுச்சோம், கிருஷ்ணாவுக்கு கருணை வந்து விட்டது, அவன் நின்றுட்டான். அப்ப இசை பண்ணக்கூடிய நம்மளும் எப்ப நம்மளுடைய முயற்சியை நிப்பாட்டுட்டு கிருஷ்ணனை நினைக்கின்றோம், அந்த கிருஷ்ணன் எந்த மாதிரி பிள்ளையப்பா, என் பிள்ளை மாதிரி இல்லையே என்று நினைச்சாக்கா அவர் அப்படியே நின்றுட்டார். நம்ம பண்ற காரியம் கூட, ஐயா என்னால பண்ண முடியாது, நீதான் பண்ணணும், நான் ஒரு கருவி. இந்த அளவுக்கு நம்ம நினைச்சிட்டு அந்த காரியம் பண்ணணும். கிருஷ்ணா சொல்றார் இல்லையா, நீ போராட்டம் பண்ணணும், உன்னுடைய கடமை, நீ சத்திரியன், சண்டை போடணும், போய் பிச்சை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணக்கூடாது. நீ பிச்சை எடுத்துட்டா உன் முன் இடத்துல வேற யாராவது ஒரு சத்திரியன் வருவான், ஆனால் உன் மாதிரி அவன் சண்டை போட முடியாது. நீ பண்ண வேண்டிய காரியம் என்னவோ அவன் யார் வராரோ பண்ண முடியாது. இருந்தாலும் நிறைய பேர் லைன்ல இருக்கிறாங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்சு மவுண்ட் ரோட்ல ஒரு இவர் இருக்கிறார், குஜராத்திக்காரர், அவரும் கடையில், அவரும் நிறைய இந்த மாதிரி புஸ்தகங்கள் தான் எல்லாம். அவர் வந்து இதே மிக்ஸ்டு எல்லாம் புக்ஸ் கிக்ஸ் இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எல்லாம் பண்ணுவார். அவர் கடைக்கு போனாலே காலையில் போனாலும் சாயந்தரம் தான் எனக்கு விடுதலை, அந்த பேசிட்டே பேசிக்கொண்டே இருப்பார். அவர் சொல்கிறார், ஒரு நான் வைண்டப் பண்ணிட்டுறேன்ப்பா பிரபு, எனக்கு கடை வேண்டாம் கிட வேண்டான்னு. ஆனால் யார் வந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் சீப்பாக மோசமெல்லாம் இல்லாமல் நல்ல பொருள் நல்ல இதை கொடுப்பாரு. நானும் அவர் சொல்கிறேன், நீங்கள் கடையே எடுக்கக்கூடாது, உங்கள் கடை லாஸ் ஆனாலும் பரவாயில்லை, கடையே எடுக்கக்கூடாது. நீங்கள் எடுத்துட்டா உங்கள் கடையில் வேறு யாராவது வந்துட்டால் மோசக்காரர்கள் தான் இருப்பாங்க மார்க்கெட்டில். நம்மளுடைய டியூட்டி, கிருஷ்ணா நம்மளை அந்த நிலைமையில் வச்சிருக்கின்றார், அந்த நிலைமையிலேயே கிருஷ்ணாவை நம்ம பார்க்கணும். தட் இஸ் திங்.
இது ப்ரீச்சர்ஸ் எல்லாம் தெரியதில்லை, நீ விட்டுட்டு நீ வந்துடு அப்படி என்றாங்க. நம்ம நிலைமையே நம்ம விட்டு போகக்கூடாது. அந்த நிலைமை கிருஷ்ணனால் ஏற்பாடு பண்ணது. அதுலேருந்து வந்துட்டு அப்புறம் என்ன, கிருஷ்ணருக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்று அர்த்தம் இல்லையா? அதனால தான் என்னுடைய இதில் கூட யாருக்குமே நான் நீங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறத நிப்பாட்டுடுங்கன்னு சொல்லுதே இல்லவே இல்லை. அதுலேயே நம்ம பகவானை பார்க்கணும், அப்போதான் வெற்றி இல்லையா?